கட்டார் ஏர்வேஸ் புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டி இருக்கின்றது வாருங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் வாருங்கள் தொடர்ந்து தகவலுக்கு செல்வோம் கட்டார் ஏர்வேஸ் ஆனது ஒரு புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டி இருக்கின்றது இந்த சாதனை ஏர் இந்தியா விமான சேவை ஏற்கனவே இந்த சாதனையை வைத்திருந்தது அந்த சேவையை முறியடித்து கட்டார் ஏர்வேஸ் புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டி இருக்கின்றது அது என்ன சாதனை என்று தொடர்ந்து பார்ப்போம் உலகிலேயே மிக நீண்ட நேரம் பயணம் செய்யக்கூடிய விமான சேவையை தொடங்கி இருக்கின்றது கட்டார் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் கட்டார் தலைநகர் டோஹாவில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏழாம் மாதம் ஐந்தாம் திகதி புறப்பட்ட விமானம் டுபாய் ஓமான் இந்தியா இலங்கை ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வான்பரப்பின் வழியாக பதினான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏழாம் மாதம் ஆறாம் திகதி அதிகாலை நியூசிலாந்து நாட்டின் ஒக்கிலான் நகரை சென்றடைந்தது இந்த ஏர்வைஸ் ஆனது இடைவிடாது பதினெட்டு மணி நேரம் பயணம் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கட்டார் ஏர்வைஸ் விமானம் தரையிறங்கும் போது அவசரகால ஊர்திகள் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருந்தன இந்த சாதனை ஏற்கனவே டெல்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவுக்கு ஏர் இண்டியா விமானம் பதி ஐந்து மணி நேரம் சென்றது அந்த சாதனை தான் ஏற்கனவே சாதனையாக கருதப்பட்டு வந்தது இந்த நிலையில் கட்டார் ஏர்வேஸ் ஆனது பதினெட்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இடைவிடாது பயணம் செய்து ஏர் இண்டியா நிறுவனத்தின் சாதனையை முடிய முறியடித்திருக்கின்றது என்று நாங்கள் உங்களுக்கு தந்த விடயம் கட்டார் ஏர்வேஸ் புதிய சாதனை ஒன்றை நிலைநாட்டி இருக்கின்றது அதாவது பதினெட்டு மணி நேரம் இடைவிடாது பயணம் செய்து ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றது நாமும் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்தை வாழ்த்துவோம் நன்றி உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள்